சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல், இனி மின்கட்டணம் தேவையில்லை ரத்து, அதிரடி அறிவிப்பு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ முழுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்கட்டணம் வந்து கிடையாது ரத்து அப்படின்னு சொல்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்துட்டு தமிழகத்தில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மாவோட திட்டம் 100 யூனிட் வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஃப்ரீயாக வந்து 100 யூனிட் வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அமௌண்ட் எதுவும் இதுக்கு பே பண்ண தேவையில்லை. ஆனால் 100 யூனிட்க்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வந்து கட்டணம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், வசூலிப்பாங்க. இன்னும் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலில் தான் இருக்குது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே தடை இல்லாமல் இன்னுமே அமலில் தான் இந்த திட்டம் வந்து இருந்துட்டு வருது. விவசாயிகளுக்குமே பார்த்திங்கன்னா இருமுனை மின்சாரம்னு சொல்லிட்டு இலவசமாக வந்துட்டு மின்சாரம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்முனை மின்சாரம்னு ஒன்று இருக்குது. இது மோட்டார் கரண்ட், எப்போ அதுதான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து வரும். ஆனால் வந்துட்டு இன்னுமே வந்து பழக்கத்தில் பார்த்திங்கன்னா இருமுனை மின்சாரம் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மின்சாரம் வீட்டு இணைப்புகளுக்கு வந்து மின்சார கட்டணம் வந்து உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் வந்து மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மின்சார கட்டணம் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற கரண்ட்டாக இருக்கட்டும், கைத்தறி செய்பவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு மற்றும் விவசாயம் செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கட்டணம் வந்து கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் கரண்ட் பில் வந்து இவங்க யாருக்குமே வந்துட்டு கூட போகிறது கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலை வணிக வளாகங்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மின்சார கட்டணம் வந்து உயரப்போகுது. இனிமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த வீட்டு மின்சாரத்துக்கு வந்து கூடுதலாக வந்துட்டு கட்டணம் வந்து கூடுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க, பட் ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.